உடல்நலக்குறைவு காரணமாக ஆக்டர் தீப்பெட்டி கணேசன் இறந்துட்டாங்கிற நியூஸ் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரேணி குண்டா, தென்மேற்கு பருவக்காற்று, பில்லா டூ, நீர்பறவை, கண்ணே கலைமானே அப்படின்னு பல படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சுட்டு வந்து புகழ் பெற்றவர் ஆக்டர் கார்த்திக். இவரை தீப்பெட்டி கணேசன் சொல்லுவாங்க. இவர் அடுத்தடுத்து சினிமா சான்ஸ் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காரு. கொரோனா லாக்டவுன் சமயத்தில் கூட தான் உடல்நிலை குறைவோடு பொருளாதார கஷ்டத்தில் இருப்பதாக சொல்லி ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தார். இதனைத் தொடர்ந்து விஷால், ஸ்ரீமன், பிரேம்குமார், பூச்சி முருகன், பாடலாசிரியர் ஸ்னேகன் அப்படின்னு பல பேர் தீப்பெட்டி கணேசனுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படப்பிடிப்பு தளத்தில் கார்த்திக்னு கூப்பிட்டது தலை அஜித் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. தனது குழந்தைகளுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வச்சுருந்தாரு. கொரோனாவால் அவங்களோட வாழ்க்கை தரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து உடல்நலக்குறைவால் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததான அதிர்ச்சி தகவல் ஒன்று இப்போ வந்திருக்கு. அவரது மறைவுக்கு இயக்குனர் சீனு ராமசாமி இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில், எனது படங்களில் நடித்து வந்த சிறந்த நடிகன் தம்பி கார்த்திக் என்று தீப்பெட்டி கணேசன் உடல்நலக்குறைவு காரணமாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் காலமான செய்தி கேட்டு உள்ளம் கலங்கினேன். அன்பு நிறை இதய அஞ்சலி கணேசா அப்படின்னு பதிவிட்டிருக்காரு.